வணக்கம். இந்த விலாகில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, உலகத்திலேயே மிக உயரமான முருகர் சிலை வந்து நம்ம தமிழ்நாட்டில் சேலமில் இருக்குது. அந்த முருகர் கோவிலை பற்றின ஒரு விலாக் தான் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த முருகர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கனாக்கா, சென்னை டு சேலம் ஹைவேஸ் போகிற வழியில் நம்ம ரோட்டில் போகும்போதே பார்க்கலாம். இவரை சேலம்க்கு கிட்டக்க இருக்காரு, ஹைவேஸ்லேயே இருக்குது இந்த கோவில். இவர் தான் பார்த்திங்கனாக்கா இப்போதைக்கு உலகத்திலேயே மிக உயரமான முருகர் சிலைனாக்கா அது சேலமில் இருக்க இந்த முத்துமலை முருகர் சிலை தாங்க. அது நீங்கள் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறீங்கனாலோ இல்லை சென்னையிலேருந்து சேலம் போகிறீங்கனாலோ நீங்கள் ஆன் தி வேலையே இந்த கோவிலுக்கு நீங்கள் விசிட் பண்ணலாம். இந்த கோவிலோட பேர் வந்து முத்துமலை முருகர் கோவில். இவரோட உயரம் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா 146 அடி. இவருக்கு முன்னாடி பார்த்தீங்கனாக்கா உலகத்திலேயே மிகப்பெரிய முருகர் சிலை எங்கே இருக்குனாக்கா மலேசியாவில், அந்த இடத்தோட பேர் வந்து பத்துமலை. அவரோட ஹைட் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா 140 அடி. இந்த கோவில் பார்த்திங்கனாலே ரொம்ப பெருசாக இருக்குது. நிறைய கடைகள் இந்த கோவிலை சுற்றி இருக்குது. நிறைய ஸ்நாக்ஸ் கடை, பொம்மைகள் கடை, ராட்டனம்லாம் கூட நிறைய இருக்குது. கார் பார்க்கிங்குமே ரொம்ப பெருசான கார் பார்க்கிங் இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் அவர் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்காருன்னு சொல்லிட்டு. நாங்கள் போனது ஒரு வீக் டேஸ் தான். வீக் டேஸ்லேயே பார்த்திங்கன்னா அங்கே கூட்டம் நிறையவே இருந்துச்சு. இந்த முருகர் வந்து கிட்டக்க நீங்கள் போய் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கார். பார்க்கும்போதே வந்து ஒரு முருகர் பக்தராக இருக்கிறவங்களுக்கு ஒரு மெய் சிலிர்ப்பு தானாகவே வருது. அவர்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய பச்சை கிளிகளும் அவரோட சிலைகளில் இருந்துச்சு. நீங்கள் ஹைவேஸ் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே போனாலுமே இவர் தெரிவார். இவரோட ஹைட்டுக்கு நம்மளுக்கு ஹைவேஸ்லேருந்து பார்க்கும்போதே இவர் வந்து தெரிவார். அந்த பெரிய சிலைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா லிஃப்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த லிஃப்ட்டில் வந்து நீங்கள் மேலே போயிட்டும் வேலுக்கு, முருகர் கையில் இருக்க வேலுக்கு பாலாபிஷேகம் பண்ணலாம். முருகர் கிட்டக்கவே நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்ம தனியாக பே பண்ணி போகணும். இந்த முருகர் சிலைக்கு பின்னாடியே பார்த்தீங்கனாக்கா ஒரு குட்டி மலையும் இருக்குது. அதுலேயும் வந்து ஒரு முருகர் இருக்கார், முருகர் கோவில் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் கார் பார்க்கிங் எவ்வளோ பெருசாக இருக்குது. பின்னாடி ரைட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நீங்கள் கோயம்புத்தூரோ இல்லை சேலம்க்கோ போனீங்கன்னா இல்லை முருகர் பக்தராக இருந்தால் இந்த கோவிலில் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சிலைக்கு பக்கத்துலேயே அவரோட மூலவர் சிலையும் இருக்குது. ஸோ டைம் இருந்தால் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.